வணக்கம் அன்பான் அவர்களை இன்றைக்கு நீங்க கேட்கப்போகும் சிறுகதையின் பெயர் குழலின் குரல் எழுதியவர் கி வா ஜெகநாதன் அவர்கள் மலையை சார்ந்த சிறிய ஊரது அங்கு இயற்கை தேவி தன் முழு எழிலோடு விற்றிருந்தார் இன்று பிழும் அருவி எப்போதும் சலசலவென்று ஒலியெழுப்பிக் கொண்டே இருக்கும் மலர் காய் கனி ஆகியவற்றிற்கு குறைவே இல்லை திணை சாமை பரகு முதலிய தானியங்களும் நன்கு விளைந்தன இந்த அழகிய சூழ்நிலையில் அவர்களுடைய காதல் வளர்ந்தது இளமையும் எழிலும் நிறைந்த இணையாக இருந்தார்கள் அவன் பெயர் முருகன் அவள் பெயர் மெல்லியன் அவன் அவளை கொஞ்சலாக மெல்லி என்று அழைப்பான் நாகரிகம் முளைக்காத காலம் அது நகரம் என்பதையே அறியாத காலத்தில் நாகரிகம் எங்கிருந்து உண்டாகும் இலிகளையும் பட்டைகளையும் ஆடையாக உடுத்து மலரையும் வித்தையும் அணியாக அணிந்து மக்கள் இன்புற்றார்கள் புறத்தோற்றத்தில் இன்று காணும் விரிவான பண்டங்களும் அமைப்புகளும் அன்று இல்லை ஆனால் இன்று மிக அருமையாக மக்களின் அகத்தே காணப்படும் அன்பும் அமைதியும் அக்கால மக்களின் உள்ளத்தில் விளங்கின மேலே சொன்ன மலைசார் சிற்றூரில் அமைதியாக வாழ்ந்த மக்களிடையே கதிரவனையும் திங்களையும் போல இவ்விரு காதலர்களும் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு சுறுசுறுப்பாக மானையும் சிங்கத்தையும் போல துள்ளி குதித்து வேலை செய்வதும் விளையாடியும் பொழுதுபோக்கத் தெரியும் காதல் புரிய தெரியும் கலகலவென்று சிரிக்கத் தெரியும் காலையும் மாலையும் அவர்கள் காட்டினூடே சென்று மலர்களையும் காய்கனிகளையும் தொகுத்து வருவார்கள் அருவி காளாக ஓடும் ஒரு இடத்தில் மூங்கில் அடர்ந்து வளர்ந்திருந்தது அப்புதரின் அருகில் அருவியின் தத்தி குதித்து நுண்ள்ளியை வீசும் பாறை ஒன்று உண்டு அங்கே அவ்விருவரும் அமர்ந்து மலையையும் வானையும் கண்களால் அளந்து பார்த்தியின் புறுவார்கள் அவர்களுக்கு அதிகமாக பேசத் தெரியாது ஆனால் அவர்களுடைய கண்கள் தமக்குள்ளே பேசிக்கொள்ளும் அந்த பார்வைக்கு பொருளுரைக்க இன்று வளம் பெற்று விளங்கும் எந்த மொழியிலும் சொல்லில்லை அவர்களுடன் வாழ்ந்தவர்களுக்கு அவ்விருவருடைய காதலை கண்டு பொறாமை உண்டாகவில்லை வியப்புதான் உண்டாகியது அவர்கள் தங்களினும் உயர்ந்தவர்கள் என்ற உணர்ச்சி தோன்றியது அவர்களை வணங்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது ஆனால் அவர்களுக்கு காலில் விழுந்து வணங்க தெரியாது அவர்களை நெருங்காமல் நின்று கையை தூக்கி குவித்தனர் காமனும் ரதியையும் போல இவ்விருவரும் வாழ்ந்தார்கள் ஆனால் காதலின் தெய்வங்களாகிய அவர்களைப் பற்றிய கற்பனையை அவர்கள் அறியாதவர்கள் நாள் ஓடிக்கொண்டே இருந்தது அறிவியும் ஓடிக்கொண்டே இருந்தது அவர்கள் காதல் பாறை போல உறுதியாக இருந்தது என்றாவது காட்டுக்குள்ளே போகும் பொழுது அவனும் அவளும் மரச்செறிவின் ஓடி விரிந்து விடுவார்கள் அவன் மெல்லி என்று கூவுவான் அந்த குரல் மழையில் பட்டு எதிரொலிக்கும் மான்களை விழித்து பார்க்க செய்யும் அவள் காதில் அந்த குரல் விழுந்தால் அதற்கு எதிர்குரல் கொடுப்பாள் அதை சில்வண்டின் ஒளி என்று சொல்லலாமா ச அதில் இனிமையில்லையே அவன் முழங்கிய குரல் சிங்கத்தின் கர்ஜனை போல இருக்கும் அவள் கூவிய குரலோ இருதைத்துக்குள்ளே சென்று புகுந்துவிடும் அதில் ஓர் இனிமை நிலவும் இரண்டு குரலும் மலைசாரலில் ஒன்றையொன்று ஒன்று தழுவி எதிரொலிக்கும் அது மறைவதற்குள் அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அப்புறமும் ஓர் ஒளி இரண்டு ஒளி கேட்கும் அவளை அவன் தேடி கூவிய குரல் ஒன்று இருவரும் இணைந்து ஒன்றுபட்ட போது உண்டாகும் சிரிப்பொலி ஒன்று கச்சேரியின் இறுதியிலே தாள வாத்தியங்கள் சேர்ந்து ஒரு ஆவர்த்தம் வாசிப்பது போல இருக்கும் இந்த இணைந்த ஒளி அந்த சிரிப்பிலே தாளம் கட்டுவது போல இருக்கும் ஒளியே நடனமிடும் அவர்கள் உள்ளம் ஒன்றிணைந்து மகிழும் இன்ப நடனத்தின் புறத்தோற்றம் அது ஒட்டும் இரண்டளத்தின் தட்டு அது அவன் கடித்த பாதி கனியை அவள் சுவைத்து உண்ணுவாள் அவள் கடித்த பாதி கனியை அவன் உண்ணுவான் ஒரு நாள் இருவருக்கும் இடையே ஒரு விவாதம் எழுந்தது சிறு பூசலாக மாறியது அது இல்லாவிட்டால் காதல் கனியும் கருக்காயும் போன்றதல்லவா ஒரு பழத்தை அவன் வைத்திருந்தான் நீ அதை பாதி கழித்து தின்றுவிட்டு தாய் என்றாள் அவள் நான் மட்டும் முழு பழத்தை கடிப்பேனா நீ கடித்து தந்ததை தான் நான் தின்பேன் என்றான் முருகன் அப்படியானால் இருவரும் ஒன்றாக தின்போம் என்று முடிவு கட்டினார்கள் ஒரே சமயத்தில் ஒரு காயை இருவரும் எப்படி தின்று கடிப்பது எதிரும் புதிரமாக நின்று கடித்தார்கள் பறிக்காமல் மரத்தில் இருந்தபடியே கடித்து பார்த்தார்கள் அப்படியும் முடியவில்லை உடனே ஒரு தந்திரம் செய்தான் பழத்தை எடுத்து கடித்தான் அவள் கையில் கொடுத்தான் ஆனால் தான் கடித்ததை துப்பிவிட்டான் அவள் கடிக்காத பழம் அவனுக்கு இணைக்குமா அவள் அந்த குறைக்கணையை கடித்து உண்ட பின்னும் குறையாக்கினாள் அதை அவன் சட்டென்று பிடுங்கி உண்டான் இருவரும் காடே அதிரும்படி சிரித்தார்கள் தேவலோகவாசிகளுக்கு கூட இந்த இன்பம் கிடைக்காதே தேவர்கள் அவர்களை கண்டு கண் போட்டு விட்டார்களோ மாசுமருவற்று விளங்கி அவளுடைய உடம்பில் ஏதோ கோளாறு உண்டாயிற்று அவனோடு அவளால் வெளியே வரவே முடியவில்லை இன்றியமையாத காரியங்களுக்கு மாத்திரம் அவன் வெளியே போய் வந்தான் அப்போதெல்லாம் அருவி முன்பு போல குளிர்ச்சியாக இல்லை மலர்கள் மனம் வீசவில்லை பறவைகளின் குரல் கவர்ச்சியாக இல்லை உலகமே அவனுக்கு சுவைக்கவில்லை காய் கனிகள் கொண்டு வந்து மெல்லிக்கு ஊட்டினான் அவள் சிறிதளவு உண்பாள் ஆனால் உடனே வாந்தி எடுத்து விடுவாள் அவளுக்கு என்ன நோய் அவனுக்கு விளங்கவே இல்லை கடைசியில் ஆம் மெல்லி தன் முருகனை பிரிந்து சென்று விட்டான் அவள் மெல்லிய உடல் கீழே கிடந்தது அதை அவன் புரட்டி புரட்டி பார்த்தான் கையில் எடுத்தான் அது விரைப்பாக இருந்தது அவள் கண் நட்டு போயிற்று அது இருதயத்தை வெளிப்படுத்தும் மொழியில் பேசவில்லை இருதயமே நின்றுவிட்ட போது இனி எப்படி ஒழிக்கும் அவன் அவள் உடம்பை கட்டிக்கொண்டு ஆயிலில் அழுதான் அப்பொழுதுதான் அழுகிறான் முகத்தோடு முகத்தை தேய்த்து கொண்டான் எத்தனை இன்பமாக வெதுவெதுப்பாக அம்முகம் இருக்கும் இப்பொழுது அதில் ஒன்றுமே இல்லை சில்லிட்டிருந்தது அவனுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை அந்த உடம்பு என்னை எழுந்திருக்காது அவனோடு காட்டுக்கு வராது அதன் தொண்டையிலிருந்து காட்டின் அந்தஹாரத்தை கிழித்து கொண்டு வரும் இன்பக்கு சொலி எழுப்பாது கொடி போல இருந்த உடம்பு இப்பொழுது மரமாகிவிட்டது இனி என்ன செய்வது இரண்டு மூன்று நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் அவன் கதறினான் அந்த சோக களத்திற்கு வந்து பார்க்க யாருக்குமே தைரியமில்லை ஆனால் தூரத்தில் எல்லோருமே கூட்டமாக வந்து நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள் முருகன் இப்பொழுது பசியினாலும் சோகத்தினாலும் மயக்கம் போட்டு விட்டான் தூரத்தில் நின்றவர்கள் அவனும் பிணம் போல கிடப்பதை கண்டார்கள் மெல்ல நெருங்கி வந்து பார்த்தார்கள் அவன் மயங்கி கிடப்பதை அறிந்து கொண்டார்கள் மூச்சு மெல்ல வந்து கொண்டிருந்தது தண்ணீரை முகத்தில் தெளித்தார்கள் அவன் கண்களை விழித்தான் சிறிது கணிகை கொடுத்தார்கள் பாதி மயக்கத்தில் அதை உண்டான் பிறகு தெளிவு பிறந்தது ஏன் என்னை விழிக்க செய்தீர்கள் என்று அழுதான் அவன் அவர்கள் அவனிடம் பயந்து கொண்டே ஆறுதல் கூறினார்கள் அந்த உடம்பினால் இனி ஒன்றும் பயனில்லை என்று எடுத்து சொன்னார்கள் நாள் ஆக ஆக அவ்வுடலில் இருந்து துர்நாற்றம் அடிக்கத் தொடங்கியது அவன் அதை அணுகுவதற்கு கூசினான் எப்படியோ ஆறுதல் கூறி மெல்லியின் உடலை கொண்டு போய் புதைத்தார்கள் அவனுடைய விருப்பப்படியை நாள்தோறும் சென்று அமர்ந்து கொண்டு அலாவாகும் அந்த மூங்கில் புதரின் அடியில் அடக்கம் செய்தார்கள் அன்று தொடங்கி அவன் மற்ற வேலைகளையெல்லாம் மறந்துவிட்டான் அருவிக் கரையில் மூங்கில் புதருக்கு அடியில் வந்து உட்கார்ந்து ஒரே யோசனையில் ஆழ்ந்திருப்பான் மெல்லி நிலத்தை பிளந்து கொண்டு தன் நல்லுர்வோடு வந்து தன் முன் நிற்கப் போகிறாள் என்ற பைத்தியக்கார கற்பனை ஒன்று அவனுக்கு உண்டாயிற்று ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அங்கே சென்று நெடுநாளிகை அப்படியே அமர்ந்திருப்பான் காட்டிலே அவள் பிரிந்து சென்றுவிட்டால் மெல்லி என்று கூவி அழைப்பானே அப்படி கூவி அழைப்பான் அந்த குரலே எதிரொலிக்குமேயன்றி மெல்லியின் பெண் குரல் இயலாது ஒருவேளை தான் புதைத்து வைத்திருக்கும் இடத்தில்தான் மெல்லி குரல் கொடுப்பாளோ அவன் தன் காதை அவளை புதைத்த இடத்தில் வைத்து கேட்டு பார்ப்பான் அப்படியே நெடுநேரம் படுத்து கிடப்பான் பாவம் ஏமாற்றத்தை அன்றி அவனுக்கு வேறு என்ன கிடைக்கும் ஏதேனும் பறவை கீச்சென்று குரல் எழுப்பினால் அவள்தான் கூவுகிறாளோ என்று மயங்கி கிடப்பான் பிறகு உண்மை தெரிந்துவிடும் மாத கணக்கில் அவன் அப்படியே பொழுதுபோக்கினான் மெல்லி கிடந்த இடத்தில் பசுமை படந்தது அங்கிருந்த மூங்கில் ஓங்கி வளர்ந்தன அவன் துயரமும் என்றே குறையவே இல்லை இரண்டு காதையும் நெறித்து கொண்டு கேட்டான் ஆம் மெல்லையின் குரல்தான் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் அதில் சொற்களின் உருவம் தோன்றவில்லையே என்றே அந்த குரல் இனி உயிரே உருவும் குரல் அவளுடையதுதான் என்பதில் சந்தேகமே இல்லை காற்று வீசிக்கொண்டே இருந்தது அதனோடு விட்டு இடை அந்த குரலும் கேட்டது அவன் மெல்ல மெல்லி என்று கூவினான் குதித்தான் துள்ளி நாலு திசையிலும் ஓடினான் குரல் எங்கிருந்தோ வருகிறது பூமியில் இருந்து வரவில்லை கவனித்தான் கூர்ந்து மூச்சை அடக்கிக் கொண்டு கேட்டான் ஒளி மூங்கில் புதரின் மேலிருந்து வருவது போல உணர்ந்தான் அண்ணாந்து பார்த்தான் ஆம் நிச்சயமாக மெல்லி அந்த மூங்கில் புதருக்கு மேல்தான் இருக்கிறாள் காற்று வேகமாக வீசியது அந்த குரலும் சற்று உரத்து கேட்டது அவனுக்கு ஒரே களிப்பு மெல்லி எங்கே இருக்கிறாய் என்று எழுந்து அங்கும் இங்கும் சுற்றினான் அதன் மேலே ஏறி பார்க்க வேண்டும் என்று தோன்றியது மறுபடியும் அந்த குரல் அவன் வேகமாக மரத்தின் மீது ஏறினான் உடம்பை அதன் முள் குத்தி கிழித்தது அதை அவன் பொருட்படுத்தவே இல்லை மேலே ஏறினான் அந்த ஒளி சற்று அதிகம் கேட்டது மெல்லி என்று கூவினான் காற்று வீசியது மீண்டும் குரல் கேட்டது அவன் அந்த குரல் எங்கிருந்தோ வருகிறதென்று ஆராய்ந்து கொண்டிருந்தான் மெல்லி எப்படியோ மூங்கிலுக்குள் புகுந்து கொண்டாலோ ஏன் அவள் வார்த்தை எதுவும் பேசாமல் வெறும் ஒளியை மட்டும் எழுப்பிக் கொண்டிருக்கிறாள் உண்மையை அவன் உணரவில்லை அவன் தன் உள்ளத்தை மெல்லியை வைத்திருந்தான் உலகம் முழுவதும் அவனுக்கு மெல்லியாகவே தோன்றியது மூங்கிலில் வண்டுகள் ஆங்காங்கே துளைத்திருந்தன காற்று வேகமாக வீசி புகுந்து வெளிவரும் பொழுது இனிய ஒளி எழுப்பியது அந்த ஒளியையே மெல்லியின் குரலாக அவன் எண்ணி ஏமாந்தான் மூங்கிலில் இருந்து கொண்டு மெல்லி அழைப்பதாக முருகன் எண்ணினான் வந்த மூங்கிலுக்கு அருகில் சென்றான் காற்று வீசும்போதெல்லாம் அந்த ஒளி எழுந்தது நிச்சயமாக மெல்லி இந்த சிறு மூங்கிலுக்குள் தான் புகுந்து கொண்டிருக்கிறாள் என்று நம்பினான் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தான் பசி எழுந்த பொழுதெல்லாம் கீழே இறங்கி காட்டுக்குள் சென்று கனிகளையும் காய்களையும் பறித்து உண்டுவிட்டு வந்து மறுபடியும் மூங்கில் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான் ஒரு வாரமாயிற்று அவனுக்கு ஒரே யோசனை இந்த மூங்கிலை ஒழித்துக் கொண்டு தன் குடிலிக்குப் போனால் என்ன என்ற எண்ணம் உண்டாயிற்று சில நாளிகை யோசனை கடைசியில் மழுக்கென்ற அந்த மூங்கிலை நுனி பகுதியை ஒழித்தான் வீட்டுக்கு கொண்டு போனான் அதை வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணில் ஒற்றிக் கொண்டான் முத்தமிட்டான் குடிலுக்கு கொண்டு போன பிறகு அதில் ஒளி எழும்பவே இல்லை ஒரு கால் அந்த இடத்திலேயே இருந்தபடியே குரல் எழுப்புகிறாளோ மறுபடியும் அதை அருவி கரைக்கே கொண்டு போனான் அதில் ஒளி வரவே இல்லை ஐயோ நான் அவளை ஒடித்து விட்டேனா என்று அழுதான் அவன் மறுபடியும் என்னவோ தோன்றியது மூங்கிலை எடுத்து ஒரு துளையில் வாயை வைத்து முத்தமிட்டான் அப்போது ஒரு பெருமூச்சு வந்தது அதனால் ஒரு சிறிய ஒளியும் வந்தது மறுபடியும் அவன் ஆராய்ச்சி செய்ய தொடங்கினான் கடைசியில் வாயை வைத்து ஊதினால் அந்த ஒளி உண்டாவதை அறிந்து கொண்டான் அது முதல் அதை ஊதிக்கொண்டே இருந்தான் அவன் காற்றாக பேசினான் அவள் வெறும் ஒளியாக பேசினான் குழலின் ஒளியை போன்ற குரல் மெல்லிக்கு இருந்தது அவள் உயிரோடு இருந்த காலத்தில் அவள் குரல் ஒன்றுதான் அவனுக்கு தெரியும் குழலின் ஒளி தெரியாது யாருக்குமே தெரியாது இப்பொழுது குழலின் ஒளியை அவள் குரலாக அவன் எண்ணினான் அதை உதிக்கொண்டே உலாவினான் அவனுடைய நேசமானது அதில் வெளிப்பட்டது அவன் ஊத ஊத அவனுக்கே ஒரு புதுவித தேர்ச்சி உண்டாயிற்று ஆனால் அது அவனுக்கே தெரியவில்லை அவள்தான் வேறு வேறு வகையில் குரல் குடிக்கிறாள் என்று நினைத்தான் ஊதிக்கொண்டே இருந்தான் அதுதான் உலகத்தின் முதல் முதலாக உண்டான குழல் அதைக் கண்டு பிற்காலத்தில் புல்லாங்குழலை உண்டாக்கினார்கள் தன் காதலையே குழலாக இருந்து குரல் குடிக்கிறாள் என்ற மயக்க உணர்வோடு முருகன் வாழ்ந்தான் அவன் சோகத்தில் பிறந்ததுதான் இந்த புல்லாங்குழல் இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க மற்றொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்